கையில நிம்மதியாக என்னடா மாப்ள புதுசா இருக்க நியூயார்க் மிஷன் அப்பா உம்முன்னே இருக்க எங்களை மாதிரி நீ ஒரு ஆயுள் கைதி தானே ஒரு மாசமோ ரெண்டு மாசமோன்னா வெளியில போய் என்ன பண்றதுங்கறத பத்தி கவலைப்படலாம் காலம் பூரா கஞ்சி ஊத்துறதுக்கு கவர்மெண்ட் தயாரா இருக்கு அப்புறம் நாம ஏன் கஷ்டப்படணும் இவன் எப்படி உள்ள வந்தாதீங்களா வேலை தேடி வேலை தேடி அலைஞ்சி வெக்ஸ் ஆகி போயிட்டான் அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆபீஸ்லயே காலம் போரா இந்த காம்பவுண்டுக்குள்ளதான் நம்ம வாழ்க்கைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களால எப்படி சிரிக்க முடியுது கண்ணா வந்த புதுசுல கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும் நியூ அட்மிஷன் ஒரு வாரம் போச்சுன்னா லேசா சிரிப்பு வரும் அதுவே ஒரு மாசம் ஆச்சுன்னா சிரிப்போ சிரிப்பு அப்புறம் குற்றவாளிகளால தான் தண்டனை ஏத்துக்க முடியும் நிரபராதியால தண்டனை ஏத்துக்க முடியாது இப்படி சிரிக்கவும் முடியாது சீக்கிரமா தப்பிச்சு போக போறேன் ஒரு ஆயுள் தண்டனை கைதி ஜெயிலுக்குள்ள வந்த அன்னைக்கே வெளியே போறத பத்தி பேசலான்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா நீங்க விருப்பப்பட்ட அவங்க மூணு பேருக்கு நான் விடுதலை தர்றேன் இல்லன்னா நான் மட்டும் தப்பிச்சு போறேன் தப்பிச்சு போறியா எதுக்குப்பா தப்பிச்சு போற மறுபடியும் இதே ஜெயிலுக்கு வரதுக்காகத்தான் என்ன தம்பி இது சின்ன பிள்ளையாட்ட பேசிக்கிட்டு அப்பா வாங்க போற உங்க அம்மா ஒரு பேச்சுக்கு சொன்னாங்க கன்ஃபார்ம் பண்ணிடாதீங்க கைய கீழே இறக்குங்க தெரியும் உங்களுக்கு சூடு சொல்லணும் கிடையாதுன்னு எனக்கு நல்லா தெரியும் தப்புமா
கொஞ்சம் பார்த்து சைன் பண்றீங்களா? இப்ப டயர்டா இருக்கு, ரெடி பண்ணி வை, நாளைக்கு பாரு. ஓகே ஓகே, குட் நைட். குட் நைட். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சாப் ரெடி ஐயா? கச்சலு சொப்பனா, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, நீ புறப்படு, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். கொஞ்சம் செலவு. அச்சா. ஓகே சார்.